ரெண்டு கலர்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த ரெண்டு கலர்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஒரே வால்ல வந்து ரெண்டு கலர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறது வந்து எப்படிங்கிறது நம்ம இப்ப பார்க்க போறோம் தெளிவா. இப்ப பார்த்து என்ன பார்த்தோம்னா, எடிட் ப்ரொஃபைல எப்படி எப்படி கட் பண்ணணும். இப்ப வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வால் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு பக்கம் டைல்ஸ் கட்டிருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கலர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நிறைய. இது வந்து அதுதான் எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு பக்கம் டைல்ஸ், ஒரு பக்கம் கலர்ஸ் கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்படிங்கிறத இப்ப கிரியேட் பண்ண போறோம். இப்ப வந்து இந்த வாலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு கலர் கொடுத்துக்கோம். அந்த வாலை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் எடிட்டில் போயிட்டு இதில் போகணும், கேட்டகரியில் போயிட்டு கேட்டகரியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், கிரியேட் நியூ மெட்டீரியல் அதில் கிளிக் பண்ணிட்டு அப்பியரன்ஸில் போயிட்டு ரீப்ளேஸ் திஸ் அசிஸ்ட் அதில் போய்க்குங்க. அதில் அப்பியரன்ஸ் லைப்ரரி அதில் போயிட்டு வால் பெயிண்ட், ஓகேவா, அதில் போயிட்டு வால் பெயிண்ட்டில் போயிட்டு நம்ம ஏதோ ஒரு பெயிண்ட் எடுத்துக்கிறோம், கூல் ஒயிட் அந்த மாதிரி ஒரு ஒயிட் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு கலர் கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு அப்ளே ஓகே 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 ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த வாலுக்கு வந்து ஒயிட் பெயிண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த வால்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எனக்கு என்ன பண்ணுறாங்க, நிறையா செவத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தனி கலர் கொடுத்துருப்பாங்க, இங்கே தனி கலர் கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் தனி கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அது எப்படி கொடுக்கறது அப்படின்னா மாடிஃபை போய்க்குங்க. ஓகேவா, மாடிஃபை போனீங்கன்னா அந்த மாடிஃபைல தான் எல்லா டூல், இந்த டூலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேட்லேயே இருக்கும், காப்பி ரோட்டேட் ட்ரிம் மிரர் எல்லாமே உங்களுக்கு இருக்கும், மூவ் டூல் அலைன்ஸ் டூல் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதில் மெயினாக என்ன டூல் யூஸ் பண்ணி அப்படி பிரிப்போம் அப்படின்னா ஸ்பிளிட்டுங்கிற ஒரு டூல் இருக்கும். ஓகேவா, ஸ்பிளிட் எலமெண்ட், இந்த ஸ்பிளிட் எலமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த ஸ்பிளிட் எலமெண்ட் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா, ஸ்பிளிட் எலமெண்ட்டை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாலை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஃபுல் வாலாக உங்களுக்கு என்ன ஆகும், செலக்ட் ஆகும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சேம் மாடிஃபைல போயிட்டு, மாடிஃபைல போயிட்டு ஸ்பிளிட்டை செலக்ட் பண்ணிட்டு, ஓகேவா, எனக்கு இங்கே இந்த ஸ்பிளிட்டை நான் வெர்டிக்கலாக கட் பண்ண போகிறேன். அப்போ இங்கேருந்து எத்தனை அடி வேணும் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 4 feet தள்ளி கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைன் கட் ஆயிடுச்சா, 4 feet. இப்போ போய் வால் செலக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னாச்சு, அந்த வால் தனியாக செலக்ட் ஆயிடுச்சு, இந்த வால் தனியாக செலக்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படி ஆயிருக்குன்னா அந்த வால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்பிளிட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த வால் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிளிட் பண்ணியாச்சு. இப்போ இது 4 feet ஸ்பிளிட் பண்ணங்காட்டி இது தனி வால் ஆயிடுச்சு, இது வந்து இது தனி வால் ஆயிடுச்சு. எப்படி ஸ்பிளிட் பண்ணுறதுனா வாலை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறக்கு சேம் மாடிஃபைல போயிட்டு, மாடிஃபைல போயிட்டு ஸ்பிளிட் எலமெண்ட் அதில் போயிட்டு உங்களுக்கு எத்தனை தூரத்துக்கு வேணுமோ ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இப்போ போய் பாருங்கள், இப்போ என்னாச்சு, இந்த வால் தனியாக ஸ்பிளிட் ஆயிடுச்சு, இந்த வால் தனியாக ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நாம் எப்படி கலர் கொடுக்கறது, ஒவ்வொரு வாலுக்குமே நாம் எப்படி கலர் கொடுக்கறது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் வால் இருக்கு, ஓகே ஒயிட்டே இருந்துருப்போம். இப்போ இதுக்கு வேறு கலர் கொடுக்கணும், சேம் இந்த வாலை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் போய்க்குங்க. இங்கே டூப்ளிகேட் கொடுக்காம கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா வாலுமே ஒரே கலராக செலக்ட் ஆயிரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இடத்துக்கு டூப்ளிகேட் நம்ம கொடுத்துட்றோம். ஓகேவா, ஏன் டூப்ளிகேட் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ டூப்ளிகேட் கொடுக்காம கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து டூப்ளிகேட் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு எல்லாமே ஒரே கலராக செலக்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறதுனால டூப்ளிகேட்டில் போயிட்டு 1 ஏதோ டூப்ளிகேட் நேம் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ஓகே. அப்புறம் எடிட் போயிக்குங்க. ஓகேவா, எடிட் போயிட்டு திரும்பி அதில் போகணும், டிஃபால்ட் நியூ மெட்டீரியல் அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் நியூ மெட்டீரியல். இதில் நேம் கொடுக்குறதானா கொடுத்துக்கலாம், எப்படி கொடுக்குறதானா இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது மேலே ரைட் கிளிக் பண்ணி ரீநேம், என்ன கலர் கொடுக்க போகிறீங்க, ப்ளூ ஆர் ஒயிட் ஆர் எல்லோ எந்த கலர் வேணால் நீங்கள் நேம் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எப்பவும் போல் அப்பீரியன்ஸ் அதில் போய்க்குங்க.
அதில் போயிட்டு ரீப்ளேஸ் திஸ் அசிஸ்ட். அப்புறம் அப்பியரன்ஸ் லைப்ரரி, ஓகேவா, அப்பியரன்ஸ் லைப்ரரியில் போயிட்டு வால் பெயிண்ட், அதில் போயிட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம், ஓகேவா, கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓகே கொடுத்துருங்க. ஓகே இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆச்சு, இப்போ ப்ளூ கலரில் மாறிடுச்சா. இப்போ தெரியுது உங்களுக்கு வந்து ஒரே வால் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அங்கே வந்து நீங்கள் எடிட் கொடுக்காம ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சேஞ்ச் ஆகாது, எல்லாமே ஒயிட் கலர் ஆயிரும். இப்போ இங்கே வேறு டைல்ஸ் மாதிரி கொடுக்க போகிறீங்க, ஸ்டோன்ஸ் மாதிரி கொடுக்க போகிற அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணணும். ஓகே திரும்பி எடிட்டில் போய்க்குங்க, எடிட்டில் போயிட்டு டிஃபால்ட் நியூ மெட்டீரியல் இந்த இடத்துக்கு போயிட்டு கிரியேட் நியூ மெட்டீரியலில் போயிட்டு நம்ம என்ன டைல்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம், ஓகேவா, அந்த வாலுக்கு நம்ம டைல்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். கிளிக் பண்ணிட்டு டைல்ஸ் என்ற கொடுத்துருங்க, கொடுத்துட்டு அப்பியரன்ஸ் திரும்பி அதில் போக போகிறோம், கிளிக் பண்ணிக்கங்க. இதில் அப்பியரன்ஸ் லைப்ரரி அதில் போயிட்டு நம்ம எதில் போக போகிறோம்னா, டைல்ஸ் ஸ்டோன்ஸ் நிறையா இருக்கும், இப்போ ஸ்டோன்ஸில் போய்க்கலாம், ஓகேவா. ஸ்டோன்ஸில் போனீங்கன்னா எல்லா டிசைன் டிசைன் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்கும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் டைல்ஸ் ஒட்டுவோம், டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இப்போ அந்த ஸ்டோன்ஸ் வந்துருச்சா, அப்ளே, ஓகே ஓகே ஓகே. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஒரே வாலில் வந்து நம்ம ஹரிசாண்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டைல்ஸையும் லே பண்ணியிருக்கோம், ஒரு கலரையும் லே பண்ணியிருக்கோம், மூணு கலர் லே பண்ணியிருக்கோமா. இதை பண்ண தெரியணும், ஏன்னா வந்து நீங்கள் ஒரே வாலில் வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இது உங்களுக்கு போயிருப்பாங்க. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபீல்டில் பார்க்கலாம், நிறைய வால்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரே கலர் அடிச்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் இந்த மாதிரி டைல்ஸ் கார்னர் ஒட்டியிருப்பாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க வெர்டிகலா. நம்ம ஹரிசான்ல எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம், ஓகேவா. ஹரிசான்ல சேம் அதே மாடிஃபைல போய்க்குங்க, மாடிஃபைல போயிட்டு ஸ்பிளிட் கமாண்ட் தான், ஸ்பிளிட் கமாண்டை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸ்பிளிட் கமாண்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, வெர்டிகலா வச்சுங்க. இப்போ நீங்க ஹரிசான்டல் அவ்வளோதான், மொத்தம் இது 10 feet எனக்கு மேலேருந்து 2 feet கட் பண்ணணும், கிளிக் பண்ணிக்கோங்க. 2 feet பண்ணணும்னு என்ன ஆச்சு, இப்போ தனித்தனியாக கட் ஆயிடுச்சா, இப்போ இது தனியாக கட் ஆயிடுச்சு, இப்போ இது தனியாக கட் ஆயிடுச்சு. நான் இதுக்கு மட்டும் வேறு எந்த டைல்ஸ் டிசைனை நான் இதுக்கு மட்டும் மாற்றணும் அப்படின்னா திரும்பி போய் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கணுங்க அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இங்கே நம்ம டூப்ளிகேட் நேம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமா, டைல்ஸுக்கு வந்து என்னென்னு கொடுத்தோம், 2 கொடுத்தோம், 2 கொடுத்துட்டு ஓகே. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வால் இருக்கும், வாலுக்கு சென்டரில் ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் எனக்கு இந்த வாலுக்கு சென்ட்ரல் ஓப்பனிங் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்பிட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆச்சு, ஓப்பனிங் ஆயிடுச்சா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு, ஸ்பிட் பண்ணி நீங்கள் ஓப்பனிங்கும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரும் கொடுத்துக்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ தெரிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு வாலில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹரிசான்டல் கலரும் கொடுத்துக்கலாம், வெர்டிக்கல் கலர் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு வாலில் வந்து கொடுத்துக்கலாம், ஓகேவா. இதுதான் வந்து என்னென்னா பேசிக்காக வந்து நம்ம வாலில் பேசிக்காக பண்ணுற டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வால் ரீவல் பண்ணுவோம். வால் ரீவல்னால் தமிழில் சொல்லுவோம்னா காடி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. செவத்தில் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் லைன் லைன் லைனாக போட்டு வந்துருப்பாங்க நிறைய வீட்டில், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகாக இருக்கும், அது நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, அதுதான் வால் ரீவல்னு சொல்லுவாங்க. அது வந்து வால்லே பண்ணுறது, ஓகேவா. என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டரிங் பண்ணிடுவாங்க ஒரு 2 திக்னஸ்க்கு, அந்த 2 திக்னஸ்க்கு பிளாஸ்டரிங் பண்ணப்பறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காடி மாதிரி ரீவல் அப்படி எடுத்துகிட்டே வருவாங்க, ஓகேவா. அதுதான் என்னென்னா ரீவல்னு சொல்லுவாங்க மெயினாக வந்து உங்களுக்கு. அதுதான் நம்ம எப்படி வாலில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து என்ன பார்த்தோம்னா வாலில் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, சர்க்குலர் ஷேப் ரெக்டாங்குலர் ஷேப் பார்த்தோம். அப்போ அந்த வாலில் வந்து எப்படி எப்படி கலர் டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த காடி எடுப்பாங்கல்ல, ஒரு வாலில்னு ஒரு காடி எடுப்பாங்க, அதை வந்து எப்படி பண்ணுறது ஒரு வாலில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படின்னா ஆர்கிடெக்சரில் போயிட்டு பில்டில் போயிட்டு வாலுக்கு கீழே போய்க்கணும், ஓகேவா. வாலுக்கு கீழே போனீங்க அப்படின்னா வால் ரீவல், இது ஆர்கிடெக்சர் ரிவ்யூவில் வந்து ரீவல்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் காடி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், நிறைய பார்த்தீங்கன்னா காடி எடுத்து காடி எடுத்தது விட்டுருப்பாங்க டிசைனாக வந்து. அதுதான் நம்ம எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வால் ரீவல் இதில் போய் எடுக்கணும்னா ஆர்கிடெக்சரில் போயிட்டு பில்டில் போயிட்டு
wall போயிடு wall reveal ஓகேவா இப்ப கிளிக் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சா இப்போ இந்த திக்னஸ் பெருசா இருக்கு எனக்கு சின்னதா மாத்தணும் அப்படினா just propertiesல போயிடு டைப் ஆ propertiesல போயிடு சரி கரெக்ட் ஆ இதல போயிடுங்க டிஃபால்ட் னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ப்ரொஃபைல்ல போயிடு டிஃபால்ட் னு இருக்கும் அதல போனீங்கனா 1 brick 2 brick 3 brick இருக்கு 1 brick னு வெச்சுங்க சின்னதா இருக்கு ஓகேவா 1 brick ஓகே கொடுத்துருங்க இப்ப போய் வெச்சு பாருங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு ரீவல் அந்த டிசைன் இப்ப லைட்டா ஸ்லாட் பண்ணி பாருங்க அந்த கேப் இருக்கு உங்களுக்கு வந்து அந்த ரீவலோட கேப் வந்து இப்ப எனக்கு அதே மாதிரி எல்லாமே வேணும் அப்படினா ஃபர்ஸ்ட் வர்க்கா கொடுத்துட்டீங்க அப்படினா ரீவல் திரும்பி என்ன பண்ணுங்க ரீவல்ல போயிங்க போயிட்டு எனக்கு அதே மாதிரி வேணும் திரும்பி ரிபீட் மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்கனா ரிபீட் டு ரீவல் இப்ப பாருங்க ஆட்டோமேட்டிக்கா திரும்பி ரிபீட் வேணும் திரும்பி என்ன பண்ணிக்கலாம் ரிபீட் கொடுத்துக்கலாம் சரி சரி திரும்பி போயிட்டு ரீவல் கோர்சமே ரிபீட் பண்ணலனா திரும்பி எடுத்துங்க ஓகேவா ரிபீட் ரீவல் ஓகேவா ஃபினிஷ் நமக்கு வால்ல வந்து என்னென்ன டிசைன் பண்ண முடியுமோ நாம எல்லாமே பார்த்தாச்சு இப்போ வந்து டிஃபரண்ட் சாரி சரி இந்த பக்கம் திரும்பி இருந்து एक्चुअली வந்து ஓகே ஃபைன் இப்போ வந்து நாம என்ன பண்ணிட்டோம்னா வால்ல என்னென்ன டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கறத நாம எல்லாமே பார்த்தாச்சு டிசைன் டிசைனா டைல்ஸ் நம்ம கொடுத்து பார்த்தாச்சு அதே மாதிரி நாம என்ன பண்ணியிருக்கோம் ஹாரிசான்டலா கொடுத்தாச்சு இதே வெர்டிகலா கொடுக்கணும் வெர்டிகல் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி விண்டோக்கு மேல கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க இதே வந்து நாம வெர்டிகல் ஷேப்பா கொடுக்கணும் அப்படினா சேம் பில்ட்ல போயிடு வால் ரீவல் போயிங்க அதல போய்ட்டு பிளேஸ்மென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா பிளேஸ்மென்ட்னு போய்ங்க இப்போ நம்ம கொடுத்தலாம் ஹாரிசான்டல் இல்ல வெர்டிகல் கொடுக்கணும்னா வெர்டிகல கிளிக் பண்ணிக்கங்க வெர்டிகல் கிளிக் பண்ணிட்டீங்கனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னாகுனா வெர்டிகல் வர ஆரம்பிச்சிரும் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னாச்சு வெர்டிகல்ல கட் ஆயிருச்சு உங்களுக்கு வந்து வெர்டிகல் வந்து என்னாகும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வெர்டிகல் வந்துரும் ஹாரிசான்டல் வேணா ஹாரிசான்டல் எடுத்துக்கலாம் வெர்டிகல் வேணா வெர்டிகல் நீங்க எடுத்துக்கலாம் பாத்தீங்க என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வெர்டிகல் வந்துருச்சு ரீவல்ல வந்து அதுதான் உங்களுக்கு ஹாரிசான்டல் ரீவல் எடுத்துக்கலாம் வெர்டிகல் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இந்த மாதிரி போறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரீவல்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் டிசைன்ஸ் நீங்க எது போடுறதுனால நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ரீவல் யூஸ் பண்ணி வெர்டிகல் ஹாரிசான்டலா கட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் இதுதான் என்னன்னா மெயினா வந்து நீங்க ஒரு வாலை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது போக நிறைய இருக்கு இப்ப நம்ம பேசிக்கா சொல்லியிருக்கிறது மெயினா இது பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து வால்ல போயிட்டு இப்ப நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது வால் ஆர்கிடெக்சர் தான் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண கிடையாது ஸ்ட்ரக்சரல்னா பீம் காலம் அது யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்றது ஃபேஸ் வால் பை ஃபேஸ்ங்கிறத கடைசியா சொல்றேன் டால் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் பூஜ் கலிஃபா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் போகும்போது இந்த மாதிரி வால் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இதுதான் என்னன்னா பேசிக்கா நாம ஒரு வால் யூஸ் பண்ணி நாம கிரியேட் பண்றது இதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நடுவுல ஆர்ச் மாதிரி வருது அந்த ஆர்ச் மாதிரி ஷேப்புக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஓப்பனிங் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது ரீவல் உங்களுக்கு எப்படி வேணும் ரிமூவ் பண்றதுனால ரிமூவ் பண்ணிக்கலாம் எடிட் பண்றதுனால எடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுதான் மெயின் உங்களுக்கு வாலை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா இதுதான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்றீங்க எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரீவல் டிசைன் எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வால்ல வந்து நீங்க எப்படி எப்படி என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கறது நம்ம மெயினா பார்த்துருக்கோம் வேற நீங்க ஆர்ச் மாதிரி வால் போடணும் அந்த மாதிரி வால் போடணும் எல்லா டைப் வாலும் நீங்க போட்டுக்கலாம் இப்ப நம்மளுக்கு என்ன ஆர்ச் மாதிரி இருக்கு இங்க இங்க ஆர்ச் இருக்குன்னு வைங்க இதுல இந்த மாதிரி வால் இருக்கு இதுல ஆர்ச் போடணும் அப்படின்னாலும் நீங்க ஆர்ச் மாதிரி வால் நீங்க போட்டுக்கலாம் வால்ல போயிட்டு டிரால போயிட்டு ஆர்ச் மாதிரி இருக்கா கொடுத்துட்டு வியூல போயிட்டு 3D இப்ப கொடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருச்சா உங்களுக்கு ஆர்ச் மாதிரி எந்த மாதிரி வால் இந்த மாதிரி மேல ஆர்ச் மாதிரி போடுறது ரூஃப் தான் போட முடியும் ஓகேவா இந்த மாதிரி இது வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம் இந்த இதுல பாத்தீங்க உங்களுக்கு என்னாச்சு ஒரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செமி ஆர்ச் அந்த மாதிரி எது மாதிரி வேணாலும் வரும் நீங்க அதுல எது மாதிரி வேணாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா போட்டுக்கலாம் இதையும் நீங்க எடிட் ப்ரொஃபைல் சாரி ஆர்ச்ல பண்ண முடியாது சாரி எடிட் ப்ரொஃபைல் ஆர்ச் வால்ல பண்ண முடியாது பாத்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க எது யூஸ் பண்ணுவீங்கன்னா ரெக்டாங்குலர் வால் யூஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி என்ன வால் யூஸ் பண்ணுவீங்க ஆர்ச் டைப் அந்த மாதிரி வால் வந்து நீங்க மெயினா யூஸ் பண்ணுவீங்க அது போக யூஸ் பண்ணீங்கன்னா எது யூஸ் பண்ணுவீங்க சர்க்குலர் யூஸ் பண்ணுவீங்க எல்லாத்துக்குமே கண்டிஷன் வந்து
same idha ungalku vandu main condition okay va pathinga theriyudha ungalku vandu ellame main syntax tank மேல ஏதாவது டேங்க் இந்த டேங்க் மாதிரி டேங்க் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேங்க்ஸ் நீங்கள் போட்டு காமிச்சுக்கலாம். வாட்டர் டேங்க்லேருந்து எல்லாமே இதில் எடிட் பண்ணுறது, சைஸ் மாற்றுறது, கலர் மாற்றுறது, எல்லாமே திக்னஸ் மாற்றுறக்கும் நான் ஃபஸ்ட் கிளாஸ் இப்போ சொன்னேன்ல, இது எல்லாமே இதோட பேசிக்ஸ் தான். உங்களுக்கு வந்து கலர் மாற்றுறது இது எல்லாமே வந்து ஓகேவா இந்த வாலோட இது ஓகே.